கௌரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவேரி பிஸ்னஸின் குறுப்பார்வை. இந்த காவேரி பிஸ்னஸின் குறுப்பார்வைங்கிறது என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் மில்லியனர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சேனல் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐடிசி கம்பெனியுடைய ஷேர்ஸ் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். Q3 ரிசல்ட் வந்திருக்கு, இந்த ரிசல்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. நான் அப்போவே சொன்னேன், ஐடிசி ஷேர் வாங்குங்க, டென்ஷன் ஆகி தம் அடிக்கிறது பதிலாக அதெல்லாம் சேர்த்து வச்சு ஐடிசி ஷேர் வாங்குங்க, அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் தான் கேட்கல. ஏன்னா 30ஆம் தேதி வந்து 344 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 ரூபாயில் ட்ரேட் ஆகிடுது. பட்ஜெட் போட்டோடே அது டக்குன்னு ஷார்ட் ஒரு மூணு நாலு நாளில் வந்து 36 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஐடிசியுடைய ரிசல்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து செக்மெண்ட் வைஸ் ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட்டை பார்த்துருவோம். கிராஸ் ரெவென்யூ வந்து 17,122 கோடி, இது வந்து 2.9% க்ரோத்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. எபிட்டா வந்து 6,223 கோடியாக இருக்குது, 22% க்ரோத் இருக்குதுல. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,031 கோடி. ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 21% க்ரோத் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்ப்ளிட்டு போயிட்டு எந்தெந்த ஏரியாலெல்லாம் இவங்களுடைய ரெவென்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்எம்சிஜி குறிப்பாக வந்து சிகரெட் பிஸ்னஸில் 7,288 கோடி, 16.7% க்ரோத். அதுக்கப்புறம் அதர் எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா 4,841 கோடி, அதில் வந்து 18% க்ரோத்து. ஹோட்டல் பிஸ்னஸில் 712 கோடி, 50% க்ரோத், 50.5% க்ரோத். இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாருமே இதாகிட்டாங்க. அக்ரி பிஸ்னஸ் தான் வந்து டவுன் ஆகிருக்கு, 37% மைனஸில் இருக்குது, 37.1% மைனஸில் இருக்குது, 3,124 கோடி தான் ரெவென்யூ. அப்புறம் பேப்பர் போர்ட்ஸ், பேப்பர் பேக்கேஜிங் இதெல்லாம் இப்போ வந்து 2,306 கோடியாக இருக்குது. சில்ட்ரன்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்கி ஆகணும். ஸோ அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஹோட்டல் சொல்ல வேணாம், பேண்டமிக்கு அப்புறம் திருப்பியும் ஆக்குபேஷனை நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டூரிசம், இன்டர்னல் டூரிசம், எக்ஸ்டர்னல் டூரிசம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு. அண்டு சிகரெட்டு சொல்ல வேணாம், இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ வந்து அங்கேருந்து வந்துட்டிருக்கு. ஸோ அதுவும் வந்து பூஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்தது வரேன் நான். இப்போ வந்து சிகரெட் பார்த்தோம், ஹோட்டல் பார்த்தோம், பேப்பர் போர்டு அதை பற்றி பார்த்தோம். அண்டு ஒன் மோர் ஏரியா வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் மட்டும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இந்த வீட் அண்ட் ரைஸில் கூட ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பேன் பண்ணிட்டாங்க, ஆசீர்வாத் ஆட்டாவெலாம் விற்கிறாங்க. அண்டு ஆமாம், இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணனால, எக்ஸ்போர்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் பேன் பண்ணனால இவங்களுடைய ரெவென்யூ வந்து சிவியர்லி அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால அந்த செக்மெண்ட் இதாகலை. இப்போ கம்மிங் டு நீங்கள் சொன்னீங்களே, இந்த சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸ் ஏற்றுறாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் பட்ஜெட்டில், ஏன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த ரேட்டும் இப்போ இருந்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஏறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பூஸ்ட் இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நிறைய பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் பட்ஜெட்டில். அண்ட் செகண்ட் வந்து சிகரெட்டோட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஐடிசி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிகரெட் விலை என்ன டேக்ஸ் போட்டாலும் அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல அந்த பேசிஸ்லேயும். அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் இருந்தனால இந்த பட்ஜெட்டில். ஸோ அது வந்து டைரக்ட் பெனிஃபிஷரி யாருன்னா ஐடிசி மாதிரி கம்பெனிஸு, அதனால தான் இது ஒரு இது பூஸ்ட் ஆகிடுது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஐடிசியில் வந்து ஒரு லெஸ் அட்டென்ஷன் வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு எப்பொழுதும் இருக்கும். அது என்னென்னா இன்ஃபோடெக். ஐடிசி இன்ஃபோடெக் ஆல்சோ அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ், ஐடிசியோட ரிசல்ட்ஸு இன்ஃபோடெக் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் இஸ் க்ரோயிங். ஆமாம் சார், ஐடிசி இன்ஃபோடெக்கோட ரெவென்யூ வந்து 872 கோடி இந்த குவார்ட்டரில். ஆமாம். எபிட்டா வந்து 166 கோடியாக இருக்குது. ரைட். ஸோ அந்த பிஸ்னஸும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ ஐடிசினா ஒன்லி சிகரெட் மட்டும் இல்லை, ஈவன் இன்ஃபோடெக்கில் கூட இருக்காங்க. அடுத்தது இப்போ ஐடிசி அப்படின்னு எடுத்துக்கும்போது சிகரெட் தான் மேஜர் பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்குது அவங்களுக்கு அந்த ஏரியாவில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக்கெட் பேக்கெட்டாக தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, இது எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுவோம் இந்த கம்பெனிக்கு? சரி, முதல்ல வந்து இந்த ESGங்கிற கான்செப்டினால தான் அடிபட்டு இருந்தது. அண்டு பேண்டமிக்கு ஒரு அனதர் ப்ளோ. ஏன்னா இவங்களுடைய செக்மெண்ட் பாருங்கள், மேஜர் செக்மெண்ட் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல், அது ரொம்ப அஃபெக்ட் ஆனனால அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ராக் பாட்டமுக்கு போயிடுது. அந்த ESGனால யாருமே தொடாமல் இருந்தாங்க.
இஎஸ்ஜினா என்னதுன்னா இந்த என்வாயன்மெண்ட் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ஃபேக்டர். கவர்னன்ஸ் ஆல்வேஸ் நல்லாயிருக்கும், பட் சோஷியல் ஃபேக்டர்னா பீப்புளை வந்து இந்த சிகரெட் குடிக்க வச்சே அவனை சாகடிக்கிறியடா, தெரிந்தே அதை விற்கிறேடான்னு சொல்லிட்டு அதை மக்கள் வந்து ரொம்ப அதை இன்வெஸ்டர்ஸில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இதை இப்போ இந்த பேண்டமிக் முடிஞ்சோடனே இதெல்லாம் இந்த இஎஸ்ஜி கான்செப்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு ரூல் ஒன்று வரப்போகுது ஷார்ட்லி, ஆனால் அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தர் பூஸ்ட் கிடைக்கும் ஃபார் ஐடிசிக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து 5 சிகரெட் விற்கிற 5 சிகரெட்டில் 4 சிகரெட் வந்து ஐடிசி தான் விற்கிறாங்க. ஓகே, இந்த பேலன்ஸ் ஒரு சிகரெட் வந்து இது வந்து வெதர் இது சுருட்டாக இருக்கலாம், இல்லாட்டா இம்போர்ட்டட் ஐட்டமாக இருக்கலாம், ஓகே வேறு ஒரு பிராண்டாக இருக்கும் இல்லாட்டா இம்போர்ட்டட் ஐட்டமாக கூட இருக்கலாம், இல்லை அது வந்து இல்லீகலாக இம்போர்ட் பண்ணி பண்ணுற விஷயமா இருக்கும் அது. இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன, அப்புறம் யாரும் பேக்கெட் பேக்கெட்டாக நிறைய பேர் வாங்குறது இல்லை, எல்லாம் லூஸாக தான் வாங்கி குடிப்பாங்க. அது வந்து அது என்னென்னா டு ரெடியூஸ், அதாவது சிகரெட்டு ஹேபிட்டாக இருந்தால் கூட ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. வெறும் பேக்கெட்டாக யாரும் வாங்காமல் என்ன பண்ணால் ஒன்று சிகரெட்டாக வாங்கி குடிப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க கவர்மெண்ட். இனிமேல் எவனும் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது, இல்லை வாங்கினா பேக்கெட்டை வாங்கடா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபர்தராக வந்து பூஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனி இப்போ என்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா 3 சிகரெட் வச்ச பேக்கெட் விடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நேச்சுரலி அந்த மாதிரி வர்றப்பையும் இந்த ரூல்ஸை வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால் இவங்க சேல்ஸு அந்த சிகரெட்டில் வந்து குறையிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ வரக்கூடிய காலங்களில் வந்து இன்னும் ஐடிசியுடைய ஷேர் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது ஹையஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது. இந்த இதுவரைக்கும் 52 வாரத்தில் இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ். வீக்கில் பார்த்தீங்கன்னா 385 ரூபா ஹையஸ்ட்டாக போயிருக்கு, இப்போ 381 ரேஞ்சில் இருக்குது. ரைட், இந்த ஹையஸ்ட் ப்ரைஸை ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் கேட்குறேன், அடுத்தது இன்னும் மேலே போகுமா? சி, இதுக்கு வந்து லோனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட ஒரு ஏன்னா டக்கஃபார் உள்ளே போயிட்டுருக்கனால தான் இந்த இதில் வந்து பைபேக்கு போனஸ்ஸு அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ பட் ஆனால் அது ஒரு ஸ்மூத்தாக ஏதோ ஒரு செட்டில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸு ஒன்லி டிவிடெண்ட் மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் இவங்க வந்து என்ன மார்க்கெட்டில் ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்குது, அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூஅவுட் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் இருக்குது, அதனால் அவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஈவன் அட் திஸ் ப்ரைஸ் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. ஓகே சார், ஸோ ஐடிசி பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக குருஜி நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ இந்த ரிசல்ட் ப்ளஸ் வந்து குருஜி சொல்கிற வச்சு பார்க்கும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து ஒரு பெட்டர் ஷேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, அதனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்களா வாங்கலைங்கிறது உங்களுடைய இஷ்டம். அப்படி வாங்குறதா இருந்தால் நல்லா தெரிஞ்ச செமி ரிசர்ச் அட்வைசர் கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும்தான், சஜஷன் அட்வைஸாக கொடுக்குறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக காவேரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில்லைக்கானி ஒரு அழைத்து எழுத்தி வைங்க. அதுக்கப்புறம் 100,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கோம், சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.